வெங்காய சட்னி அரைக்கும் போது இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு லேசாக வதக்கினா போதும். ஓகே, ஃபஸ்ட்டே நான் வந்து மிளகாயை வறுத்து எடுத்துட்டேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் புளி உப்பு வச்சு அரைச்சோம்னா சும்மா வெங்காய சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான அளவுக்கு புளி போட்டிங்கன்னா போதும், அப்போ தான் அந்த முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது கூட எப்படி இந்த மாதிரி அரைக்கும் போதுன்னா கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கூடுதல் டேஸ்ட்டு. அந்த வெங்காயம் வதக்கி வாசனை வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் இதை நம்ம இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். ஃப்ரெஷ் கருவேப்பில் இருந்தால் வாசனை சும்மா ஜம்முன்னு வரும். இந்த மாதிரி சட்டியில் நம்ம எதை போட்டு ஃப்ரை பண்ணும்போதும் ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்டவ் ஆனில் வச்சிருக்கணுங்கிறதுல கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினோடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த சட்டிலேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம், அது தன்னால் வதங்கி அழகாக ஒரு சரியான பதத்துக்கு வந்திருக்கும். நம்ம எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கும் பொழுது மூணு மிளகாய் காமிச்சேன் இல்லையா, அதுலேயும் ஒரு டவுட் வந்து இந்த ஒரு மிளகாய் எடுத்துட்டேன், வெறும் ரெண்டு மிளகாய் வச்சு தான் அரைச்சேன், அப்பவும் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மிளகாய் வைக்கும்போது பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைன்னா ருசித்து ரசித்து அதை சாப்பிட முடியாது, ரொம்ப காரம் அடிக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. நான் வந்து வெறும் கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். சில பேருக்கு வந்து இதில் காஞ்ச மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் அந்த மாதிரி காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிளகாய் வறுத்தேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துட்டேன் இல்லை ஜாஸ்தி இருக்குன்னு, அதை கூட இப்படி நம்ம கிள்ளி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இது ஏற்கனவே வறுத்து ஐயோ இன்னும் கூட நல்லா வறுபட்டுருக்கணும், அப்புறம் இது வேண்டாம். ஓகே, அப்படி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து தாளிக்கும் போது அந்த மிளகாயை போட்டு தாளிச்சிருக்கணும், எனக்கு காரமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி சேர்க்கலை.